நான் கவி பேசுகிறேங்க. இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த பணம் மிச்சம் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிற பற்றி பேசியிருக்கிறோம். சரி, பணம் சம்பாதிச்சாச்சு, அது எப்படி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் பணம் வச்சுக்கிட்டு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு நட்டமாயிருமோ இல்லை ஏதாவது நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு பயந்து கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ரிலேட்டட் அண்ட் யூஸ்ஃபுல் டாபிக்ஸாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரிச் டாட் பவர் டாட் புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு ஃபேமஸ் அந்த புக்கு. அந்த ஆத்தர் வந்து ராபர்ட் கியோசாக்கி. அவங்க சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்லுவார், பணத்தை இழந்த பல பணக்காரர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன், பணத்தை பத்திரமாக வைத்திருக்கும் பல ஏழைகளையும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே சொன்னார். நான் மட்டும் என்னுடைய பணத்தை ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நட்டமாக போகிறதுக்கு விருப்பப்படுறேன்னா, இல்லை, மொத்தத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயம் இருக்கக்கூடாதுங்க. பயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் சரியான அலைவரிசையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு நட்டமே வராது, உங்களுக்கு மருத்துவ செலவே வராது, உங்களுக்கு கெட்டதே நடக்காது, எதுவுமே நடக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்களை எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க, மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, பயப்படாதீங்க, கண்டிப்பாக நட்டம் ஆகாது. அந்த தொழிலுக்கு உண்டான நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நட்டம் ஆகவே ஆகாது. அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் வந்துட்டு பிஸ்னஸில் இறங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது, பிஸ்னஸை பற்றி தெரியாமல் இறங்குறது. மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பற்றிட்டு தெரியாமல் இறங்குறதை நம்ம பேசுவோமே. அது வந்துட்டு அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது, ஆழம் தெரியாமல் காலை விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு என்னென்னா, இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை, ஆனால் அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேளுங்களேன். அந்த பிஸ்னஸை பண்ணி வெற்றி அடைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஐடியா கேட்கணும். அதே ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸை பண்ணி ஒருத்தன் தோற்று போயிருப்பான், அவங்ககிட்ட போய் தான் ஐடியா கேட்பாங்க. அவர் என்ன எதனால் தோத்தாரோ அந்த ரீசனை தான் சொல்லுவார், அது செட் ஆகாது. ஒருத்தர் அதே பிஸ்னஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சிருப்பார் பார்த்தீங்களா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் தான் ஐடியா கேட்கணும், ஐடியாவை கேதர் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, சொல்லாமையும் போவாங்க. அதனால் ஒருத்தரை கேட்டுட்டு விட்டுறாதீங்க, ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேளுங்க. அப்படியும் அவங்க சொல்லலை அப்படின்னா அது சம்மந்தமாக புக்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ரிச்செஸ்ட் மேன் இன் த பேபிலோன்னு சொல்லியிருக்கேன். அந்த புக்கு வந்துட்டு நம்மள்கிட்ட பணம் இருந்தால் எந்த மாதிரி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த மாதிரி பணத்தை சேமித்து எந்த மாதிரி டெவலப் பண்ணுறங்கிறத சொல்கிறது தான் இந்த ரிச்செஸ்ட் மேன் இன் த பேபிலோன். பேபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் தமிழில் இருக்குது, என்னுடைய வீடியோவில் கூட போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தெரியாத தொழிலையே இறங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான நாலேஜ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இறங்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் எண்ணங்கள் அலைவரிசை கரெக்டாக ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நட்டமே வரவே வராதுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு இந்த ஃபார்முலாலாம் அந்த பழமொழிலாம் கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சுட்டு சும்மா உட்காந்துட்டுருக்கிறாதீங்க. ஏன்னா பணம் சேமிச்சிட்டிங்க, ஒரு பார்ட் ஆஃப் பணம் இருக்குது. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ரிச்செஸ்ட் மேன் இந்த பேபிலான் புக்கை நல்லா படிச்சிருங்க. சின்ன புக்கு தாங்க, 100 pages தான் இருக்கும், 100 rupees தான். அது படித்து முடிச்சிட்டிங்கனால ஏகப்பட்ட ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ கிடச்சிட்டிங்கன்னா ஒரு டீ கடை வைக்கணும் இருக்கும், ஒரு டீ கடையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதில் வச்சு ஏற்கனவே ரன் பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல வெற்றியாளர் அவரை பார்த்து அவருடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, காப்பி பண்ணால் கூட நம்ம டெவலப் ஆகலாம், காப்பி பண்ணால் கூட நம்மள முன்னேற்றம் அடையலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து சேஞ்ச், அந்த தோத்தவர்கிட்ட போய் கேட்காம அதே பிஸ்னஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சவர்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸில் இப்போ லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல நிலைமையை நீங்கள் அடைகிற வரைக்கும் தேவையில்லாத பொருட்கள் வாங்கி செலவழிக்கக்கூடாது. நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு டீ கடை வச்சிட்டிங்க, லாபம் நல்லா வருது, லாபம் வருதுடா, உடனே ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிடுவோம், உடனே ஒரு ஐஃபோன் வாங்கிடுவோம், உடனே இந்த இதையாவது வாங்கிடுவோம், அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. ஒரு அதாவது பணம் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடம் எப்பொழுது உங்கள்ட்ட வராமல் இருக்குதோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செலவுகளை செய்யணும். இன்றைக்கி பில்லியனர்ஸ்லாம் கூட, நீங்கள் வாரன் பஃபட்டோட ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவருடைய புக்ஸ் தான் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 80 billion US dollars வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஃபாரின் கார் கூட கிடையாது, ஒரு ஐஃபோன் கூட கிடையாது, அவருடைய காருக்கு அவரே தான் டிரைவர். அவர்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட கிடையாதுங்க.
அவர் நினச்சா எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டு கம்பெனியவே விலைக்கு வாங்கலாம், ஒரு பிஎம்டபிள்யூ கம்பெனியவே அவரால் விலைக்கு வாங்கலாம். ஏன், அவங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சதுனால அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ பிஸ்னஸ்ஸு பயப்படாமல் ஃபஸ்ட்டு இறங்கணும், நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸில் தைரியமாக இறங்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாபம் சம்பாதிச்சிட்டிங்க, லாபம் சம்பாதிச்ச பணத்தை உடனே ஆடம்பர செலவுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. நான் பைக் வேணான்னு சொல்லலை, ஆடம்பர பைக் வேணான்னு சொல்கிறேன். ஃபோன் வேணான்னு சொல்லலை, ஆடம்பர ஃபோன் வேணான்னு சொல்கிறேன். கார் வேணான்னு சொல்லலை, ஆடம்பர கார் வேணான்னு சொல்கிறேன். அந்த பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்கும்போது ஒரு லிமிட் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. இருக்கும்போது வாங்கலாமே தவிர இல்லாத போது வாங்காதீங்க. ஸோ தெரியாத தொழிலில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம், நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு இறங்கலாம். நான் சொன்ன சப்போஸ் யாரும் மேக்ஸிமம் ஜெயிச்சவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் அந்த ரிச்செஸ்ட் மேன் இந்த பேபிலான்னு சொல்லியிருக்கேன்ல, அதுவே போதும். அது 10 பேர் பிஸ்னஸ் பண்ண அனுபவங்களுக்கு உண்டான இணையான புக்கு. அதை வாங்கி படித்தீங்கனாலே போதும், வெறும் 100 ரூபா தான். இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லித்தராங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க ஏற்கனவே அதே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் இறங்கலாம். ஸோ தெரியாத பிஸ்னஸில் அதெல்லாம் இறங்கலாம். இந்த பழமொழி கேட்டுட்டுலாம் சும்மா இருந்துடாதீங்க. நாலேஜ் தாங்க முக்கியம். நீங்கள் எண்ணங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் தேடியே போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வரும், உங்களுக்கு நட்டமே நடக்காது. இப்போ தெரிஞ்ச தொழிலேயே நம்ம அதே டீ கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்போ நம்ம இன்னொரு தனியாக டீ கடை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமே 2 டைப் தான், ஒன்று தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒன்று தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறது. தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான டாபிக் இருக்குது. அதாவது எப்படி பிஸ்னஸை பற்றியே தெரியாமல் நீங்கள் இறங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு இறங்க சொல்கிறோம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நாலேஜ் டெவலப் பண்ணாமல் கூட நீங்கள் இறங்கலாம். இப்போ ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கிட்டு நீங்கள் அதை டீ கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே, அதில் நட்டம் வருதுன்னு வச்சுக்கிறோமே, அந்த நட்டத்தை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு தொழிலை தெரியாமையே இறங்கலாம். என்ன தான் நீங்கள் ஒரு புக்கு படிச்சுட்டு ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு 10 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும், நீங்களாக சுயமாக இறங்கி அந்த நட்டங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவங்களை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த புக்கு படிக்கிறது, நாலேஜ் டெவலப் பண்ணுறதுலாம் பாதி தான் வரும். ஆனால் அதில் நட்டம் வந்துச்சுன்னா அதை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை சொந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கணும், சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணபலம் இருக்கணும். அப்படினா மட்டும்தான் அந்த டாப்பிக்கில் இறங்கணும். நாலேஜ் இல்லாமல் கூட தைரியமாக இறங்கலாம். நீங்கள் சொந்தமாக இறங்கி அதில் நான் டெவலப் கற்றுக்கிற நாலேஜ் தான் உங்களுக்கு அதிகமாக பலன் அளிக்கும். ஸோ தெரியாமல் தைரியமாக தொழிலில் இறங்கலாம், தெரிஞ்சுக்கிட்டும் தைரியமாக தொழிலில் இறங்கலாம். எப்படினாலும் தொழில் இறங்கினாலும் பணம் சம்பாதிச்ச உடனே ஆடம்பர பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சுருக்கோங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு தொழில் பண்ணுறோம், உடனே லாபம் வந்துருச்சு, தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ எப்படியோ பிஸ்னஸ் பண்ணிட்டோம், லாபம் வந்துருச்சு, உடனே அதில் ஆடம்பரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் எப்போவுமே நல்லா போகும்னு சொல்ல முடியாது, டல்லாக போகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சீசன் ஆஃப் பொறுத்து மாறும். ஸோ அதுக்குண்டான பணம் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, 3 லட்சம் சம்பாதிக்கணும். 3 லட்சம் நீங்கள் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ லாஸில் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் நீங்கள் ஆடம்பர பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பிஸ்னஸில் தெரிஞ்சும் இறங்கலாம், தெரியாமையும் இறங்கலாம். எப்படி இறங்கினாலும் நட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கையை பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த புக்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறங்குனீங்கன்னா மேக்ஸிமம் 100% லாஸ் வரவே வராதுங்க, சத்தியமாக வராது. ஒரு 30% இல்லை 40% தான் வரும். அதை நீங்கள் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப், இப்போ நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாய்டு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சேலரிடாக இருக்கும்பொழுதே அவசரப்பட்டுலாம் வேலையை விட்டுறக்கூடாது. சேலரிடாக இருக்கும்பொழுதே அதுக்குண்டான நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் கஸ்டமர் ஸ்டாட்டிஃபிகேஷன் இல்லாமல் உங்களால் தொழில் பண்ண முடியாதுங்க. நீங்கள் 1 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலும் 1 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் கஸ்டமர் ஸ்டாட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்குன்னுமே தனியாக புக் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தொழிலில் மேக்ஸிமம் இறங்கணும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது 100% கடன் வாங்கி இறங்காதீங்க. ஆனால் 100% கடன் வாங்கி டெவலப் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நட்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறனால 100% கடன் வாங்குறாங்க. ஸோ உங்களால் அதை பண்ண முடியும்னா 100% நீங்கள் தைரியமாக கடன் வாங்கலாம். இல்லை அப்படின்னா 50% கடன் வாங்கணும். 50% உங்கள் கை காசாக இருக்கணும், எந்த பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறதுனாலும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ரெண்டாவது பாயிண்ட்டு, நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், நாலேஜ் இல்லாமலும் இறங்கலாம்,
ஆனால் நாலேஜ் இல்லைன்னா ஏற்படுகின்ற நட்டம் உங்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. சம்பாரிச்சாச்சு, பணம் வந்துருச்சு, உடனே ஆடம்பர செலவுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மூணாவது பாயிண்ட்டு. தேவையான நாலேஜை புக்ஸில் இருந்தே டெவலப் பண்ணலாம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் டெவலப் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க நடத்தி நட்டமாகிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது நட்டமாகி திருப்பி கடையை டெவலப் பண்ணி லாபமாக சம்பாரிச்சிருக்கலாம். ஸோ அவங்கள்டருந்து நாலேஜ் டெவலப், அந்த அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்துட்டு பண்ணாமல் இருக்கணும். அவர் டைரெக்டாக 20 கிலோமீட்டர் அட்ரஸ் கேட்டு வளைஞ்சு நெளிஞ்சு பெட்ரோல் போட்டு அவர் அட்ரஸை கண்டுபிடிச்சிருப்பார். நீங்கள் அதே அட்ரஸுக்கு போகணும் அப்படின்னா அவர்கிட்ட எப்படி போனீங்கிற ஐடியா கேட்டிங்கன்னா 10 கிலோமீட்டர் மிச்சமாகும், டைம் சேவாகும், மணி பெட்ரோல் எல்லாம் மிச்சமாகும். ஸோ அவர்கிட்ட இருந்து ஐடியா நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா அந்த நட்டங்கள் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. அந்த நான் சொன்ன ரிச்செஸ்ட் மேன் இந்த பேபிலான் புக்கை வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பணம், வேலைக்கு போகிறவங்க எப்படி பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை என்ன பண்ணுறது, எந்த மாதிரி வகையான தொழில் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணுங்கிறதுக்கு தெளிவான புத்தகம் தான் இந்த ரிச்செஸ்ட் மேன் இந்த பேபிலான். சேலரிடாக இருக்கிறவங்க, நான் ஒரு தொழில் பண்ணி டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த புக்கு மிக உகந்தது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கஷ்டப்படாமையே வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு நாலேஜ் மட்டும் டெவலப் பண்ணி எவ்வளவோ வழிகள் இருக்குங்க, அந்த வழிகளை யூஸ் பண்ணிக்கோங்க. காலம்பூரா கஷ்டப்படாதீங்க. அதுக்கு தான் இவ்வளோ இந்த ஐடியாஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சிட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம், தெரியாமலையும் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்குண்டான ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், வழக்கம் போல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விளக்கம் தர 24 மணி நேரமும் ரெடியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.